போறேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக எம்எம்பிடிலேருந்து நம்ம நெல்லூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் விளாகானது வரப்போகுது. இது ஒரு பஸ் ட்ராவல் விளாகாக தான் வரப்போகுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா? எஸ், எம்எம்பிடி மாலவரம் மப்சில் பஸ் ஸ்டாண்ட் டெர்மினலில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எம்எம்பிடிலேருந்து நம்ம நெல்லூர் வரைக்கும் தாங்க ட்ராவல் விளாகானது வரப்போகுது. இது ஒரு பஸ் ட்ராவல் விளாகாக தான் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அல்ட்ரா டீலக்ஸ் இல்லாமல் நம்ம ட்ராவல் விளாகானது வரப்போகுது. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பஸ்ஸஸ் எதுவுமே ஆப்ரேட் பண்ணுறது இல்லை. நார்மல் டீலக்ஸ், அதுக்கப்புறம் 2x2, அப்புறம் மேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங்ஸுக்கு ஏசி பஸ்ஸஸ் இருக்கும். ஏசி பஸ் இப்போ இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன வண்டி பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் டிஎன்ஏசிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் எல்லாம் இன்றைக்கி ட்ராவல் விளாகானது சூப்பராக நம்மக்கிட்ட வரப்போகுது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ 1:24 ஆகுது. இப்போ ஏசி பஸ் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் பேயில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம வண்டியை போட்டு வச்சுருவாங்க நம்ம பிளாட்ஃபார்மில். அதுக்கப்புறம் பஸ் என்ன ட்ராவலு, என்ன டைமிங்கு, எத்தனை கிலோமீட்டர், என்ன டிக்கெட் ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அல்ட்ரா டிலக்ஸில் மாதவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பிளாகால் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரப்போகுது. இந்த ரூட்டில் எங்கேருந்து கேட்டிங்கன்னா கரெக்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இப்போ போகிறோம். கரெக்டாக தமிழ்நாடு டு ஆந்திரா. எஸ், மிச்சது எல்லாமே உள்ளவே பேச ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்றைக்கி யார் ட்ராவல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோஸில் இருக்க என்னோடய தம்பி திவேஷ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் நம்ம கூட ஃபுல்லாக பண்ண போகிறப்பல. அப்படியே ஒரு வார்த்தைகள். ஹாய் காய், ஸோ மறுபடியும் பிடிவி சேனலில் உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ நானும் அண்ணாவும் இன்றைக்கி வந்து நெல்லூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நெல்லூர் தெலுங்கு தானே? ஆ, தெலுங்கு. இன்னைக்கு ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்கும் லைக் அண்ட் ஷேர் கொண்டு பில்லுடு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, அப்படியே ட்ராவல் விளாகானது இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே இதாங்க, அப்படியே என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி காட்டுறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக ஏதாவது ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். திருப்ப இதுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் ஆனால் உங்களுக்கு எப்பயுமே வந்து டிக்கெட்ஸ் இருக்கும், உங்கள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நேராக வந்து கூட எடுத்துக்கலாம். இன்கேஸ் ரொம்ப அந்த பீக் டேஸ் அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வேஷன் ஆல் டைம் ரிசர்வேஷன் இருக்கும். ஆனாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும் பஸ், நீங்கள் தாராளமாக வந்து ஏறிக்கலாம். அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதவரம் பஸ் டெர்மினலை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன். அப்படி பார்க்கலன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வாங்க. என்னென்ன டைமிங்கிறது உங்களுக்கு பக்காவாக நான் சொல்லியிருப்பேன். சரி வாங்க, டைம் இல்லை, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நம்ம வண்டியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2x2 கான்ஃபிகரேஷன் சீட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக மட்டும் அந்த லாஸ்ட் சீட்ஸ் இருக்கும்ல, அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் உட்கார மாதிரி சீட்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x2 கான்ஃபிகரேஷன் சீட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நான் உட்காந்துப்பார், அதே மாதிரி இங்கே டிரைவர் நாங்கள் சீட் இருக்கோம். இதுதான் நம்ம வண்டியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நம்ம வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு தெரியுங்களா சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். என்னென்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் கொடுத்துருப்பாங்க கீழே, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் கிரிப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் பவுச் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா புஷ்பேக் இருக்கும். பாருங்கள், லிவர் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கை ஹோல்ட் பண்ணிக்கலாம், லிவர் புஷ் பண்ணிவிட்டு. தெரியுதுங்களா, இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள்.
நல்லா லெக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 5 hours to 6 hours ட்ராவல்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அல்ட்ரா டிலக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏசி பஸ்னால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், வெறும் ஏசி இருக்கும் பட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரியாது. ஒரு லாங் ஜேர்னி கொஞ்சம் தூரம் ஒரு 6 to 7 hours தாண்டி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அல்ட்ரா டிலக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஆனால் மார்னிங் டைமில் வர மாதிரி தான் ஏசி மோஸ்ட் ப்ரிஃபரபிள், நைட் டைமில் வர மாதிரி தான் கூலிங் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் இந்த புஷ்பேக் சீட் எடுக்க 2x2 வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது என்னோட சஜஷன், ஏன்னா வந்து நான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2x2 ட்ராவல் பண்ணுவேன் லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால், ஏசி பஸ் இருந்தாலும் இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பஸ் நம்மளுக்கு. சரி ஓகே, மிச்ச ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சலாமா வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பஸ்ஸில் நம்மளுக்கு லக்கேஜ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த லைன்லேருந்து அது வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லைனா இந்த சேலம் திருச்சி பாண்டிச்சேலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் கொடுத்துருவாங்க இந்த லைன்லேருந்து இந்த டைவர்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. அதுக்காக விட்டது தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க எல்லா பஸ்ஸுமே இப்போதைக்கு ஃபுல் ஓவரலாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20-25 பேர் தான் அந்த பஸ்ஸில் ஃபுல் ஆகிறாங்க. நம்ம பஸ் எடுத்துக்கிற ரூட்டெல்லாம் உங்களுக்கு தனியாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம MMBT மாதவரம் பஸ் டெர்மினல்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரெட்டி ஹில்ஸ் வருவாங்க. ரெட்டி ஹில்ஸ்லேருந்து தடா போவோம், தடாலேருந்து சூலூர்பேட்டா, சூலூர்பேட்டிலேருந்து நாயுடுபேட்டா, நாயுடுபேட்டிலேருந்து கூடூர், கூடூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனாக நம்ம நெல்லூர் போவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லூருக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அல்ட்ரா டிலக்ஸ் எல்லாம் டைமிங்க்கு தான் இருக்கும், அது ஒரு டைமிங்கில் வரலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பஸ் விட்டு வந்தோம், சரியா 1 hour அல்ட்ரா டிலக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஏசி பஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை 1.5 hours ஒரு பஸ்ஸுகள் இருக்கும். ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு நார்மலாக உங்களுக்கு நெல்லூருக்கு இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. அடுத்த நெல்லூர் பஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிலக்ஸ் எல்லோ கலர் வண்டி, ரீபில்ட் வண்டி. இதுதான் என்ட்ரன்ஸ் MMBT-ஓடது. இதில் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நான் சுற்றிட்டு நம்ம அப்படியே நேராக போயிடுவோம். புழல் லேக்குங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேஜராக சென்னை சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாட்டர் சப்ளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஏரியா இந்த லைன்லேயே. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம ரிடியூஸ் வந்திருக்கோம், டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2:30 ஆகுதுங்க. ரிடியூஸ் வந்துருச்சு நல்லூர் டோல்கேட் பிளாசா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டோல்கேட் கிராஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அப்படியே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக
2:35 ஆகுதுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொன்னேரி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேருந்து நம்ம கரெக்டாக கீழே வந்தாச்சு. அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் வருதுன்றத போக 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 உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி வாங்க அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டேக் டைவர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம விஜய் படம் சொல்கிற மாதிரி தான், டேக் டைவர்ஷன் சொல்லி எங்கே கூப்பிட்டு போக போகிறாங்கன்றது தெரில. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆந்திரா நோக்கி போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிங்க் ஆகுது. ஆந்திரா சைடு வந்தாலே இப்படி தான் பச்சை பசின்னு இருக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டர்கிட்ட. ஆகல ஒரு டைவர்ஷன் பார்த்து அடுத்த டைவர்ஷன் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. எத்தனை டேக் டைவர்ஷனில் போக போகுதுன்னு தெரில. ஆர்டிஓ செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா தாண்டியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சரியா 3:15 ஆகுது. ஆலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்துருக்கும். ஓகேங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா டிரைவிங் வேறு லெவலில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆந்திரப்பிரதேஷோட செக் போஸ்ட் இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஆந்திரப்பிரதேஷ்னு இருக்குது. ஆனால் ரொம்ப அழிஞ்சிருக்கு தெரியாது நினைக்கிறேன். ஆந்திரா செக் போஸ்ட் சரியாக 3:24 பார்த்தீங்கன்னா தடா வந்தாச்சுங்க. இதே ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தடா வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட் இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் பெயிண்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷில் வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெயில் தன்னோட தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக காட்டுது. ஆந்திரப்பிரதேஷில் ரொம்ப ஹெவியாகவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா வரண ஆரம்பிச்சிருச்சுங்க கரெக்டாக ஆந்திரப்பிரதேஷ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ராவல் பார்க்கலாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூழல் தான் சூலூர் பேட்டாக்குள்ள போகிற ரூட் தான். அப்படியே உள்ளே போயிட்டு வந்துருக்கோம்.
சரிங்க, நம்ம டிஎன்எஸ்டிசி BS3 ஓகேங்களா? இது BS3 மாடலு. யார் இது பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பஸ்ஸு. பாடி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷோட பாடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பேர் சீட் உட்காந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். மொத்தம் 45. ஏன் 45 கேட்டிங்கன்னா ஒரு டிரைவர் அண்ட் கண்டக்டர் சேர்த்து பார்த்தீங்கன்னா 45 பேர் ட்ராவல் பண்ணலாம். இந்த பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு மாதவரம் பஸ் டெர்மினல்லேருந்து நம்ம நெல்லூர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 280 ரூபாய் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வாங்கிட்டுருக்காங்க. நாங்கள் நினச்சதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இறங்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸு அப்புறம் ஏசி அல்ட்ரா டீலக்ஸ் எவ்வளோ இருக்குது டிக்கெட் ஃபேர்ன்றது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி கேட்டுவிட்டு உங்களுக்கு எல்லாரும் அப்டேட் பண்ணுறேன். கேட்கணும்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் எங்கன்றதை உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூலூர்பேட்டா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்மளுக்கு, அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டீ பிரேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா சரியாக 3:40 ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா 1:50 எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிற்களும் பிடுங்களும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயில் தான், சுத்தமாக தாங்க முடியல. கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பச்ச மாதிரி இருக்குங்க. ஃபேஸ் எல்லாம் கண் ஃபேஸு சுத்தமாக தாங்க முடியல. அந்தளவு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது. வாட்டர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. மறுபடியும் சொல்லிடுறேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா BS3 மாடலு அசோக் லீலாண்டு. பாடி பார்த்தீங்கன்னா பிரகாஷ். சரி ஓகே, இதுக்கப்புறம் வண்டி கிளம்புறதை பார்த்துக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, அங்கே எத்தனை மணிக்கு போய் சேர்க்குறாங்கன்றதெல்லாம் போக போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விலாக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா சரி 3:54 ஆயாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூழல் பெட்ரோல் இப்போ தான் வண்டி எடுத்து டிபார்ட் ஆகிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வருது, என்னென்ன ஸ்டாப்ஸ் நிறைய வண்டி நிற்கிறாங்க என்னென்னு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். நம்மளுக்கு சொன்ன டைம் 6 மணின்னு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே ஆப்போசிட்டில் ரோடே தெரியாமல் இருக்குங்க. என்ன எரியுதுன்னே தெரியல, ஏதோ நல்லா புகஞ்சு கிடக்கு, ஃபுல் ஸ்ப்ரெட்டு, சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை. ஒன்றுமே தெரியல, சைடு எரியுதா இல்லை இந்த சைடு, அந்த சைடு எரியுதா இல்லை இந்த சைடு எரியுதானே தெரியலங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆகி கிடக்கு. ஆனால் என்னமோ இந்த மரக்கட்டைங்க எரிஞ்ச மாதிரி தான் ஏதோ ஸ்மெல்லு இருக்குது. ஃபுல்லாகவே ரொம்ப இந்த சைடெலாம் கொஞ்சம் ரொம்ப தூரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரில. அந்த லெஃப்ட் சைடில் வண்டி வெளியே வந்ததுலேருந்து இப்போ ஏதோ ஓரளவு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி கிராஸ் பண்ண போகிற 4வது டோல்கேட்டான சூலூர்பேட்டா டோல் பிளாஸா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கோம். கேமராவில் கண் தெரியுதா இல்லையான்னு தெரியலங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனில் போகிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குது இடமே உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. அங்கங்கே நீரோட மாதிரி குட்டையில் தங்கன்னா பஸ் ஓட்டுறாரா கார் ஓட்டுறாரேன்னு தெரியல. அந்த அளவு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு வேற லெவலில். அம்மா டிரைவிங் எதிரில் பாரதி இருக்கு பார்த்தீங்களா. இவங்க தான் வந்து ஆந்திரா முழுக்க முக்கியமான பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தாங்க. பாரதி டிராவல்ஸ் இல்லாத ஏரியாவே நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா நாயுடுபேட்டை ரயில்வே ஸ்டேஷன்
பார்த்தீங்கன்னா ஒயிட் லோக்கோட எல்ஹெச்பி கொஞ்சம் வேற லெவலில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ண போகிற அஞ்சாவது டோல்கேட்டான புடனும் டோல்கேட் தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க. பைபாஸ் தாங்க வண்டி நிப்பாட்டுறாங்க கூடூருக்கு, உள்ளெல்லாம் போல. நான் அந்த ஜென்ரலாக இங்கே தான் நிற்கிறேன். 5-1 கூடூர். நம்ம கிராஸ் பண்ண போகிற 6வது டோல்கேட் என்ன பிளாஸான்னு கேட்டிங்கன்னா வெங்கடாச்சலம் டோல் பிளாஸா தான். கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம நெல்லூர் தாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா பஸ்ஸு, அல்ட்ரா டிலக்ஸ், சாரி ஆமாம் அல்ட்ரா டிலக்ஸ் தான், BS6 பஸ்ஸு, லக்ஸரியாக இருக்குது. இன்னொன்று வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பஸ் தான் இருக்கும். எம்ஜி தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாடி கட்டி கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. என்ன ஸ்பீட் லிமிட்ன்றதுலாம் தெரியல, எந்த அந்த 80 தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி நல்ல பிக்காக போகிறதா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம், எங்களை ஓவர்டேக் பண்ணி வச்சு இப்போ நாங்கள் அவரை தூக்கிட்டோம். அதான் என்ஜினில் ஒன்றும் இல்லை, ஆடியோ போகுது. எங்கே போச்சுன்னு தெரியல, எங்கள் கூட தான் வந்தான். பின்னாடி முன்னாடி போச்சு தெரியுமா? பார்த்து
ஹே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம நெல்லூர் வந்து இறங்கியாச்சுங்க. 6:07 அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நெல்லூரில் வந்து நம்ம பஸ்ஸு சூப்பராக வந்து இறக்கி விட்டோம். சூப்பராக வந்து நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக் வந்து வேறு லெவலில் வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம சீக்கிரமாகவே வந்திருக்கணும். அந்த நெல்லூர் டோல்கேட் கிட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருந்த ஒரு காரணத்தினால ஒரு 15 நிமிஷம் அங்கே லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லைனா நம்மளுக்கு 6 மணி தான் டைம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்திருக்கலாம். ஆனால் அது மட்டும்தான் ஒரே ஒரு பேக்லாக்கே தவிர மிச்சப்படி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஜேர்னியை பொறுத்தவரைக்கும் ஏங்க இவ்வளோ நேரம் அது வெயிலெல்லாம் வந்தல கொஞ்சம் கூட அலுப்பே தெரியல. அதான் இந்த அல்ட்ரா டிலக்ஸோட செம்ம ப்ளஸ் என்னென்னா நல்லா புஷ்பேக் இல்லைனாலும் அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்கார அளவு தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சது. நான் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் ஒருபடி சொல்லிடுறேன். சரியாக பார்த்தீங்கன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெல்லூர் வரதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 161 கிலோமீட்டர் வருது. அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 280 ரூபா அவங்க நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 types ஆஃப் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து நம்ம நெல்லூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 3 பஸ்ஸுனா ஏசி, நான் ஏசி, அல்ட்ரா டிலக்ஸ். ஏசியை பொறுத்தளவுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 300-330 ரூபா கிட்ட வரும். அது எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா அந்த அண்ணா ஐடி தான் கேட்டேன். டிரைவர் அண்ணா தான் கேட்டேன் கண்டக்டர். நம்ம பார்க்கறதுக்குள்ள டிக்கெட் செக் இது பண்ண நோட் பண்ண போயிடுவாங்கல்ல அந்த டைம் செக்கர் கிட்ட, அங்கே போயிட்டாங்க. டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230, அல்ட்ரா டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா 280, 230, 280, அப்புறம் பார்த்தீங்கன்னா 300-330 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஃபேர் வந்துடும், டிக்கெட் ஃபேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் சொல்லியாச்சு. வேறு என்ன சொல்லணுமாப்பா? வேறு வெயிலை பற்றி சொல்ல மாதிரி அவர் தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. எப்படின்னா தமிழ்நாடு வரைக்கும் மனுஷன் நல்லவனாக தான் இருந்தான். என்றைக்கு ஆந்திராக்குள்ள காலை வச்சோமோ எங்களால் முடியல, போட்டு தாக்குறாங்க. நாங்கள் என்னங்க பாவம் போனோம், போட்டு அந்தடி அடிக்கிறோம், மூஞ்சி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வார்ம் வெல்கம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது இவ்வளோ வார்ம் வெல்கம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ரெண்டு பேரும். இதே ஆந்திராவுக்குள்ள வந்துட்டானா பக்கத்தில் யார் பேசினா லூலூன்னு பேசிட்டு இருக்கான். எவ்வளோ லூ போட்டால் தெலுங்கு போட்டு செக் பண்ணேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும் அது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கேட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஆமாம் இல்லை இந்த தண்ணி பாட்டில் என்ன ரேட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம அறிவை ஏற்றிக்கணும். அப்போ தான் இப்போதைக்கு சர்வே பண்ண முடியும். மற்றபடி என்னங்க சொல்கிறது, ஜேர்னி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அமைஞ்சுது. ஜேர்னி டைமிங் பார்த்தீங்கன்னா சரியாக 4 மணி நேரம் ரவுண்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 160 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. சரி ஓகே, இந்த சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் அலாட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன். பாய்.